காதலனுடன் காட்டுக்குள் பதுங்கியிருந்த மாணவி மருத்துவமனையில். காவல்துறை நாய் ஏஜரின் மற்றொரு கண்டுபிடிப்பு. நள்ளிரவில் காணாமற் போன சிறுமி அனுப்பிய SMS விரைந்து சென்று மீட்டு காவல்துறை. இலங்கையில் சாக்லேட் பிரியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி ரணிலின் செயலாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. முட்டைகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு. முட்டை பண்ணையாளர்கள் விசனம். ஆரம்பமாகின்றது காங்கேசந்துறை காரைக்காலடையான கப்பல் சேவை. வெளியானது அறிவிப்பு. வடக்கில் 2 ஆண்டுகளில் ஓய்வு பெறவுள்ள 10 அதிகாரிகள். 3 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு எச்சரிக்கை. முப்பத்தி 2 வயதுடைய காதலனுடன் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்து 7ஆம் தர மாணவியொருவர் நேற்று முன்தினம் மாலை சாலியவெவ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 16ஆம் திகதி பாடசாலை நிறுதி பரீட்சைக்கு தோற்றிய பின்னர் பகல் 12 மணியளவில் பாடசாலையை விட்டு வெளியேறிய பின்னர் சந்தேக நபர் மாணவியை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ராஜாங்கனை வீரபுர பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் சிறுமியும் சந்தேக நபரும் தங்கியிருப்பதை நபரொருவர் பார்த்து சாலியவிவு காவல்துறைக்கு அறிவித்துள்ளார். பின்னர் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவியை சந்தேக நபருடன் கைது செய்துள்ளனர். விசாரணையின் போது கையடக்க தொலைபேசி ஊடாக வந்த அழைப்பின் பேரில் பாடசாலை முடிந்ததும் அப்பகுதிக்கு வந்ததாக சிறுமி தெரிவித்துள்ளார். சிறுமி புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பில் சாலியவெவ காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கண்டி அஸ்கிரிய காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் ஏஜர் நாட்டன் பொது பிரதேசத்தில் ஒப்பந்ததாரர்வரின் வீட்டிற்குள் நுழைந்து 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கம் பணம் மற்றும் 20,000 பெறுமதியான வாசனை திரவிய போத்தல் என்பவற்றை திருடிய நபரை கைது செய்ய உதவியுள்ளது. இதனையடுத்து வத்தேகம காவல்துறையினரால் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. உத்தியோகபூர்வ காவல்துறை நாய் சந்தேக நபரின் வீட்டிற்குள் நுழைந்த போது சந்தேக நபர் அங்கே இருக்கவில்லை. திருடப்பட்ட வீட்டிலிருந்து திருடப்பட்ட வாசனை திரவிய போத்தல் அடங்கிய பெட்டியை காவல்துறை உத்தியோகபூர்வ நாயிடம் வழங்கியுள்ளதாக ஆஸ்கிரிய காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் பிரிவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் பிரிவின்படி வாசனை திரவிய பெட்டியிலிருந்து வந்த வாசனை திரவியத்தை கொண்டு 3 கிலோமீட்டர் தூரத்தை கடந்த பின்னர் காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் சந்தேக நபர் வசிக்கும் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டின் அறையொன்றில் தரையிலிருந்து பலகையை அகற்றியது. சந்தேக நபர் இரவில் அந்த பலகையில் தூங்குவதாக வீட்டில் உள்ளவர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்தனர். உத்தியோகபூர்வ காவல்துறை நாய் காண்டி ஆஸ்கிரிய காவல்துறை உத்தியோகபூர்வ நாய் பிரிவைச் சேர்ந்த PG ஜெயரத்ன அவர்களால் வழிநடத்தப்பட்டது. அந்த பிரிவின் உதவி காவல்துறை பரிசோதகர் ராஜபக்ச மேற்பார்வை அதிகாரியாக செயற்பட்டுள்ளார். கண்டி அளவத்துக்குட பகுதியில் அண்மையில் திருமணமான 27 வயதான இளம் பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கு ஏஜர் என்ற இந்த மோப்ப நாய் உதவி புரிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 15 வயது சிறுமியை கடத்திச் சென்ற ரத்மல் ககஹல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். இந்த சிறுமி கிண்ணியாகலை காவல்துறை பிரிவில் வசிக்கும் இளைஞர் ஒருவருடன் காதலுறவை பேணி வந்துள்ளார். கடந்த 14ஆம் திகதி இரவு தாயுடன் உறங்கச் சென்ற நிலையில் நள்ளிரவு 12 மணியளவில் வீட்டின் முன் மோட்டார் சைக்கிள் இயங்கும் சத்தம் கேட்டு தாய் எழுந்து பார்த்தபோது மகள் வீட்டில் இல்லை. மறுநாள் காதலன் வீட்டில் தங்க முடியாது என்று மகள் தாய்க்கு SMS அனுப்பியுள்ளார். இது தொடர்பில் தாய் கரடுகல காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சிறுமி கிண்ணியாகலை ரத்மல்ககல்ல சந்தேக நபரின் வீட்டிலிருந்து காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளார். அவர் தலைமறைவானது தெரிய வந்துள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் ஆரம்பித்துள்ளனர். சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக விபில ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கரடுகல மற்றும் கிண்ணியாகல காவல் நிலையங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இலங்கையில் விற்பனை செய்யப்படும் சாக்லேட்டுகள் தொடர்பான இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்டுள்ள சாக்லேட்டுகள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறிவதற்கான சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்படும் சாக்லேட்டுகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும்பண்டாறு தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பணம் வழங்காத நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனவுக்கு சட்டத்திரணி ஊடாக பதிவு தவாலில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான பணத்தை தவணை முறையில் வழங்குமாறு நிதியமைச்சின் செயலாளருக்கு தேர்தல் ஆணைக்குழு 2023 ஆண்டு மார்ச் மாதம் 7 தேதி அறிவித்துள்ளது. எனினும் 2023 பிப்ரவரி 13 தேதி எடுக்கப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் தேவையான பணத்தை வழங்க முடியாது எனவும் அமைச்சரிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் பதில் கடிதம் மூலம் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் முட்டைகளுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவி வருவதாக புத்தளம் பிரதேச முட்டை பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். முன்னர் 3500 ரூபாவாக இருந்த கோழி தீவனத்தின் விலை தற்பொழுது 18,000 ரூபாவாக அதிகரித்துள்ளமையினால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாக முட்டை பண்ணையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தீவனத்தின் விலையேற்றம் காரணமாக பல முட்டை பண்ணையாளர்கள் தொழிலை கைவிட்டுள்ளதாக இதன்போது தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இவ்வாறான நிலை ஏற்பட்டால் தாமும் தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுவதாக புத்தளம் பிரதேச முட்டை பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதேவேளை நுகர்வோர் அதிகார சபையினால் 44,000 ரூபாய் முதல் 46,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதற்கான கட்டுப்பாட்டு விலையை விதித்துள்ளதாகவும் தமக்கு குறித்த விலைக்கு விற்க முடியாமல் இருப்பதாகவும் முட்டை பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தீவனத்தின் விலையை குறைப்பதற்கு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முட்டை பண்ணையாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேச துறையிலிருந்து இந்தியாவிற்கான பயணிகள் கப்பல் ஏப்ரல் மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுமையடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா கப்பற்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் சேவையை INDSRI என்ற நிறுவனம் நடாத்த உள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணம் காங்கேச துறையிலிருந்து இந்தியாவின் பாண்டிச்சேரியில் உள்ள காரைக்கால் வரையான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் ஏப்ரல் 29 தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் தற்போது பணியாற்றும் மூத்த நிர்வாக அதிகாரிகள் பலர் 2 ஆண்டுகளுக்குள் ஓய்வு பெற்று செல்ல உள்ளனர். 2023 மற்றும் 2024 ஆண்டுகளிலேயே இவர்கள் ஓய்வு பெற்று செல்ல உள்ளனர். 2 ஆண்டுகளிலும் மொத்தமாக 10 நிர்வாக சேவை விசேடத்தரத்தை கொண்ட அதிகாரிகள் ஓய்வு பெற உள்ளனர். இவ்வாறு ஓய்வு பெற்று செல்பவர்களில் அரசு அதிபர் விமலநாதன், வடக்கு மாகாண பேரவை செயலாளரான இளமதி சபாலிங்கம், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரான சரஸ்வதி மோகனதாசன், மன்னார் மாவட்ட அரசு அதிபர் ஸ்டான்லினி மேல், மாகாண பிரதிப்பிரதம திட்டமிடல் பணிப்பாளர் உமாகாந்தன், கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் வரதீஸ்வரன், யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் சிவபாதசுந்தரன், வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளரான திருமதி ரூபினி வரதலிங்கம், வடக்கு மாகாண பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளரான திருவாகரன் ஆகியோர் இந்த வருடம் மற்றும் எதிர்வரும் 2024 வருடத்தினுள் ஓய்வு பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி காரணமாக நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு முதல்கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேலும் மழை பெய்வதால் மண் சரிவு, பாறைகள் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பதுளை, கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களே அபாய மாவட்டங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எனவே நீர்த்தேக்கங்கள், நிலச்சரிவுகள், மலைகள் அல்லது செங்குத்தான பாறைகள் உள்ள சூழலில் வசிக்கும் மக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.